ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் பிஹெச்இஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து டிஆர்பி, டிஎன்பிசி போன்ற தேர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மற்றும் அந்த ஜாபுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, போஸ்ட் சர்க்கிள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பையும் அப்லோட் பண்ணியிருக்கோம், சேனலில் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பிஹெச்இஎல்லேருந்து கேட்டிருக்க ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிஹெச்இஎல்லுடைய அஃபிஷியல் வெப்சைட். அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, எக்ஸாம் ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் எழுதுறது வரைக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜரும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கேட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பர் டேக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 20/9/2021. எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலையுமே கொடுத்துருக்காங்க. மேலும் தமிழகம் மற்றும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களுக்கு எந்த விதமான தளர்வுகள் கிடையாது. வழக்கம் போல் அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் இருந்தது அப்படின்னா மெரிட் பேசிஸில் அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களும் அந்தந்த லோக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பானது வழங்கப்பட்டுருக்கு. அதில் வந்து பிஹெச்இஎல் அப்ரண்டிஸ் பணிக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது, வழக்கம் போல் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு காலி பணியிடங்கள் மெரிட் பேசிஸில் நிரப்பப்படுகிறது.